السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أنبكم مذيبكم ريا الله بن وليار غلي إسلامي سهودر سهودر غلي الله بن مهبتر ومعلول كيرفين كارل ماخر அவனுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை நேசிக்கின்றான், நம்மை விரும்புகின்றான் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டிய அல்லாவுக்கு எந்த அளவுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமோ அந்த அளவுக்கு இது போன்ற சபைகளில் மென்மேலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அவன் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமது இன்றைய உரையினுடைய தலைப்பு நம்மை நேசிக்கின்றார் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய இரண்டு ஆபத்துக்கள். அந்த இரண்டு ஆபத்துக்களும் என்னவென்பதை எங்களுக்கு நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவாக அழகான முறையிலே எடுத்துக்காட்டுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிகவும் பசியுள்ள மிகவும் பசியுடன் இருக்கக்கூடிய இரு ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையில் அனுப்பப்பட்டால், அந்த ஆட்டு மந்தையை அந்த இரு ஓநாய்களும் எப்படி துவம்சம் செய்யுமோ, எப்படி அழித்து விடுமோ, அழித்து நாசமாக்குமோ, அவைகளை தின்று அவைகள் அனைத்தையும் கொலை செய்து விடுமோ, அதனை விட மிகவும் அதிகமாக ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை துவம்சம் செய்யக்கூடிய, மார்க்கத்தை அழித்துவிடக்கூடிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அதுதான் பணத்தின் மீது உள்ள பேராசையும், சொத்து செல்வங்களின் மீது உள்ள பேராசை, அதே போல பேரும் புகழும் புகழின் மீது உள்ள பேராசை, பேர் மற்றும் புகழின் மீது உள்ள பேராசை. முதலாவது சொத்து செல்வங்களின் மீது உள்ள பேராசை, இரண்டாவது பேர் மற்றும் புகழின் மீது உள்ள பேராசை. இந்த இரண்டும் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அழித்து நாசமாக்கிவிடக்கூடியது. எதனை போல, ஒரு பசியுள்ள மிகவும் பசியுள்ள இருக்கக்கூடிய இரு ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தையில் அனுப்பினால் எப்படி அந்த இரு ஓநாய்களும் அந்த ஆட்டு மந்தையை அழித்து விடுமோ, அதனை விட அதிகமாக இந்த பணத்தின் மீது உள்ள பேராசையும் புகழின் மீது உள்ள பேராசையும் மனிதனுடைய மார்க்கத்தை அழித்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை பல சஹாபாக்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7-8 சஹாபிகள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த ஆட்டு மந்தையை கவனிக்கக்கூடிய அந்த இடையர்கள் அங்கு காணப்படவில்லை. இடையர்கள் இல்லாத ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஓநாய் கூட்டத்தை கொண்டு போய் விட்டால் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துமோ
அதனை விட மிக அதிகமான பாதிப்பை ஒரு மனிதனுடைய மார்க்கத்துக்கு இந்த பணத்தின் மீது உள்ள பேராசையும் இந்த புகழின் மீது உள்ள பேராசையும் ஏற்படுத்திவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உதாரணம் இருக்கிறதெல்லாம் இது மிகவும் பயங்கரமான ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? இந்த ஓடாயை ஆட்டு மந்தையில் அனுப்பக்கூடிய உதாரணம் இருக்கிறது. அது ஒரு சாதாரண உதாரணம் அல்ல. ஏனென்றால் ஓடாயினுடைய பழக்கம் என்னவென்றால் அதற்கு வயிறு நிரம்பி இருந்தாலும் கூட எல்லா ஆடுகளையும் பதம் பார்த்து விட்டு தான் விடும். அது ஒரு ஆட்டு மந்தையில் புகுந்தால் அந்த ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளையும் பதம் பார்த்து விட்டுதான் அந்த ஓநாய் அங்கிருந்து செல்லும். தனக்கு வயிறு நிரம்பி இருக்கிறதே, ஒரு ஆட்டை சாப்பிட்டு விட்டால் எனது பசி தீர்ந்து விடுமே என்று ஒரு ஆட்டுடன் அந்த ஓநாய் தனது வேட்டையை முடித்துக் கொள்ள மாட்டாள். மாற்றமாக அனைத்து ஆடுகளையும் பதம் பார்த்துவிடும். இது ஒரு ஓநாய் வயிறு நிரம்பிய நிலையில் ஒரு ஆட்டு மந்தை புகுந்தால் கூட இதுதான் நிலைமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரு ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தையில் புகுந்தால் எவ்வளவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் அந்த இரண்டு ஓநாய்களும் மிகவும் பசியுடன் இருக்கின்றன. இரு ஓநாய்களும் பசியுடன் இருக்கின்றன. அப்படியான கட்டத்திலே எவ்வளவு பெரும் ஒரு பாதிப்பை அந்த ஆட்டு மந்தையிலே அந்த ஓநாய்கள் ஏற்படுத்தும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவதோடு, அப்படியான அந்த பெரும் பாதிப்பை விட ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த பணத்தின் மீது உள்ள ஆசையும் புகழின் மீது உள்ள ஆசையும் அவனுடைய மார்க்கத்தை அழித்து நாசமாக்கிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இரு நோய்களும் தான் இன்று மனிதர்களை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் மார்க்கத்தை பின்பற்றாமல் மார்க்கத்திலே அதிகமான தவறுகளை அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே செய்வதற்கு காரணம் இந்த பணத்தின் மீது உள்ள பேராசை, புகழின் மீது உள்ள பேராசை. இது உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தானா இந்த நோய் இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. அதுதான் இந்த இடத்திலே உள்ள மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் இல்லை. மிகவும் அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு மக்களை திருத்தக்கூடிய சீர்திருத்த பணியில ஈடுபடக்கூடிய ஆளுங்கள், அறிஞர்கள், தவா பணியில ஈடுபடக்கூடியவர்கள், இப்படி மார்க்கத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நோய் இருக்கும். அதுதான் இதிலே உள்ள மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பை நாம் எதற்காக வேண்டி இந்த காலத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால், இது எல்லா காலத்திலுமே முக்கியமான ஒரு தலைப்பு தான். ஆனாலும் இந்த தற்காலத்திலே மிகவும் முற்காலத்திலே தேவைப்படாத அளவு அதிகமாக நாம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, ஆனால் பேசப்படுவது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்வதுதான் மிகவும் முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அதிகமான உரைகளும் பாடங்களும் மனிதனுடைய வெளியங்கமான நோய்களை சீர் செய்வதிலே தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. மனிதனுடைய உள்ரங்கமான நோய்களை சீர்திருத்துவதிலே கவனம் செலுத்தக்கூடிய உரைகள் மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு முன்னால் இந்த தலைப்புக்குள் நான் செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த தலைப்பை நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு காரணம், நான் இதிலே ஒரு பரிபூரணமான ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டு பேசுகிறேன் என்பதாக நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. எல்லோரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோருமாக சேர்ந்து இந்த நோய்க்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே தவிர, மாற்றமாக கேட்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் இந்த நோய் இருக்கிறது, பேசக்கூடியவர்கள் இந்த நோயில இருந்து அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு பேசுவதற்கு இந்த தலைப்பிலே பேசுவதற்கு தகுதி இருக்கிறது என்ற காரணத்தினால் பேசவில்லை. பேசுவதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் பேசுகின்றோம். பொறுப்புணர்ச்சியின் அடிப்படையிலே பேசுகின்றோமே தவிர தகுதியின் அடிப்படையிலே பேசவில்லை என்பதை உங்களுக்கு நாம் முதலாவதாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த தலைப்பினுடைய முக்கியத்துவம் இங்கு என்னவென்று சொன்னால், இன்று நாம் பார்க்கின்றோம் கம்பெடுத்தவரெல்லாம் வேட்டைக்காரன் என்பது போல எல்லோரும் இன்று என்ன ஆரம்பித்து விட்டார்கள், தமக்கு தகுதியற்ற விடயங்களில் எல்லாம் தலையை போடுவதற்கு, மூக்கை நுழைப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள்.
எல்லோரும் மார்க்கத்தை பேசுகிறார்கள், எல்லோரும் அரசியலை பேசுகிறார்கள், எல்லோரும் வைத்தியத்தை பற்றி பேசுகிறார்கள், எல்லோரும் எல்லாவற்றையும் பற்றி தனக்கு தெரிந்த ஒரு தகவலை வைத்துக் கொண்டு, தனக்கு இந்த சமூக ஊடகங்களில் கிடைத்த ஒரு தகவலை வைத்துக் கொண்டு, அல்லது பத்திரிகையிலே படித்த அல்லது தொலைக்காட்சியிலே பார்த்து அல்லது வானொலியிலே கேட்ட ஒரு தகவலை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு புரளியை கிளப்பி விடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தகுதியற்றவர்கள் இன்று மீடியாக்களிலே அவர்கள் முற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். தகுதியின் அடிப்படையிலே முற்படுத்தப்படுவது கிடையாது இன்று மீடியாக்களிலே மக்கள். மாற்றமாக பேச்சாற்றலின் அடிப்படையில், அவருடைய பதவியின் அடிப்படையில், அவருக்கு இருக்கக்கூடிய புகழின் அடிப்படையில் இன்று மக்களுக்கு மத்தியிலே ஹீரோக்களாக வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக இந்த தலைப்பை நாம் தற்காலத்தில் பேசுவது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, முற்காலத்திலே மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்வது என்று சொன்னால் அதற்கு வெள்ளிக்கிழமை மிம்பர் இருக்க வேண்டும், அல்லது பள்ளி வாயிலே வந்து உபதேசம் செய்ய வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகத்திலே அனுமதி எடுக்க வேண்டும், அவர்கள் அனுமதிக்காதவர்கள் யாரும் பேச முடியாது. இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் முற்காலத்திலே காணப்பட்டன. மக்களுக்கு மத்தியிலே நமது கருத்தை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தற்காலத்திலே அப்படியான எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. பள்ளி வாயிலுக்கு சென்றுதான், மிம்பரிலே சென்றுதான், அல்லது ஒரு ஊடகத்திலே சென்றுதான் நாம் நமது கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த காலத்திலே கிடையாது. ஒவ்வொருவரும் தனது கருத்தை மிகவும் தாராளமாக தமது வீட்டினுள் இருந்து கொண்டே அவர்கள் முன்வைக்கலாம். அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் இன்று மக்களுக்கு தனது வாயிலை திறந்து வைத்திருக்கிறது. எனவே யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய தகவல்களும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதரை சூழத்திலே நரகத்திலே நுழைக்கக்கூடிய ஹராம் ஹலாலை பற்றி பேசக்கூடிய இடம்பெறக்கூடிய விடயங்களை இன்று மக்கள் சர்வசாதாரணமாக எவ்வித தகுதியுமின்றி தமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, அதிலே கட்டுப்பாடு இல்லை என்பதை பயன்படுத்தி தனது உள்ளத்திலே தோன்றக்கூடியவைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே அள்ளி கொட்டி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் இப்படியான இந்த தலைப்பை நாம் பேசுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்தந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக இப்பொழுது நாம் தலைப்புக்குள் நுழைவோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கக்கூடிய முக்கியமான விடயம் இரண்டு விடயங்கள். என்ன விடயம்? பணத்தின் மீது பேராசை, இரண்டாவது புகழின் மீது பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற பேராசை. இந்த இரண்டும் ஒரு மனிதத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், அல்லது இரண்டிலே ஒன்று வந்துவிடும் என்று சொன்னால், மனிதனுடைய மார்க்கம் பாலாகிவிடும். அவன் சில வேளை மார்க்கத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டு நோய்களும் காரணமாக அமையலாம், அல்லது மார்க்கத்தை பின்பற்றினாலும் அதிலேயும் இந்த இரண்டு நோய்களும் தொற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அது எப்படி என்பதைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயங்களை இந்த ஹதீஸுக்கு விரிவுரை ஆக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். தம்முல் மாலி வல்ஜா, சொத்து செல்வங்களை சேகரிப்பதையும் அதே போல புகழை விரும்புவதையும் எச்சரித்தல் என்ற கருத்திலே உள்ள ஒரு நூலை இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்கின்றன. அதனை விட மேலதிகமான இன்னும் பல தகவல்கள் அதில் இருக்கின்றன. எனவே மேலதிக தகவல் தேவையானவர்கள் அந்த நூலை நீங்கள் சென்று பார்ப்பது மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்பதை முதலாவதாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுவது என்ன? பணத்தின் மீது உள்ள பேராசை. இந்த பணத்தின் மீது உள்ள பேராசை இரண்டு வகையாக நாம் வகுக்க முடியும். முதலாவதாக ஆகுமான வழியிலே இந்த பணத்தை தேடுவது, ஆனால் எல்லை மீறிய பேராசையுடன் இந்த பணத்தை தேடுவது. ஆனால் அவருக்கு பணத்தின் மீது பேராசை இருந்தாலும் கூட அவர் என்ன, அவர் ஆகுமான வழியில்தான் அதனை தேடுகின்றார். ஆகுமான வழியில்தான் அந்த பணத்தை அவர் தேடுகின்றார்.
ஆனால் அவனுடைய முழு முயற்சியையும் வளர்க்க வேண்டி அவர் பயன்படுத்துகின்றார். தனது முழு வாழ்க்கையையும் செலவழித்து, முழு நேரத்தையும் செலவழித்து என்ன செய்கின்றார், அவர் இந்த பணத்தை தேடுகின்றார். ஹராமான வழியில் சம்பாதிக்கவில்லை, ஹலாலான வழியில் தான் சம்பாதிக்கின்றார். ஆனால் அவர் அதற்காக வேண்டி தனது முழு நேரத்தையும் செலவழித்து விடுகின்றார். தனது தொழுகைகளிலே முன்பின் ஏற்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தனது குடும்பத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றோ, தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்குவதோ, இதிலே எதிலும் கவனம் செலுத்தாமல் அவர் என்ன செய்கின்றார், பணத்தை சம்பாதிப்பதிலே தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார். இவரும் இந்த ஹதீஸிலே உள்ளடங்குவார், இவரும் இந்த ஹதீஸிலே உள்ளடங்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்படி பணத்தின் மீது பேராசை கொண்ட நிலவையிலே இருப்பவன் தனது வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கின்றான். ஏன், பணத்தின் மீது யாருக்கு பேராசை வந்து விடுமோ, இப்படி பணத்தை சம்பாதித்து அள்ளி கொட்ட வேண்டும் என்று யாருக்கு ஆசை வந்து விடுமோ, அவர் ஹலாலான வழியில சம்பாதித்தாலும் அதற்காக வேண்டி அவர் நேரத்தை செலவழித்து முழு தான் செல்ல வேண்டிய இடமெல்லாம் பிரயாணம் செய்து மிகவும் தன்னை பெரும் ஒரு சிரமத்திலே ஆழ்த்தி, மிக சிக்கல்களிலே எவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி இப்படி அவருடைய வாழ்க்கையை அந்த சம்பாதி உலகத்தை சம்பாதிப்பதிலே அவர் கழித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இந்த பணத்தை எல்லாம் சம்பாதித்து அவர் என்ன செய்ய போகிறார், அவை அனைத்தையும் அனுபவிப்பதும் கிடையாது. அதனை மற்றவர்களுக்குத்தான், அதனை அவர் சம்பாதித்து வைத்து விட்டு செல்கிறார், மற்றவர்கள் அதனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. தான் சம்பாதித்த பணத்தினால் அவருக்கு முழுமையாக பயனடையவும் முடியாது, ஆனால் அவர்களுக்கான கணக்கை அவர் காட்டித்தான் ஆக வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அறிஞர், ஒரு கவிஞர் சொல்கிறார், وَمَنْ يُنْفِقِ الْأَيَّامَ فِي جَمْعِ مَالِهِ مَخَافَةَ فَقْرٍ فَالَّذِي فَعَلَ الْفَقْرُ. யாரு ஏழ்மை ஏற்படுவிடும் என்ற பயத்தினால் உலகத்தை சம்பாதிப்பதிலே காலத்தை செலவழிக்கிறாரோ, அவர் உண்மையிலே சம்பாதித்தது ஏழ்மையைத்தான். ஏனென்றால் உண்மையான ஏழ்மை என்பது பணம் இல்லாமல் இருப்பதில்லை, மாற்றமாக மார்க்கம் இல்லாமல் இருப்பதுதான் ஏழ்மை என்பதாக அவர் சொல்கிறார். தான் ஏழ்மை தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறார்கள், ஆனால் மார்க்கத்தை இழந்து விடுகிறார்கள். உண்மையான ஏழ்மை மார்க்கத்தை இழப்பதுதான். மார்க்கத்தை இழந்து விட்டு தன் பணத்தை சம்பாதிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதை அந்த அறிஞர் சொல்கிறார். ஒரு ஞானியிடம் சொல்லப்பட்டது, ஒரு மனிதர் அதிகமான சொத்து செல்வங்களை சேர்த்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த ஞானி கேட்டார், அவர் சொத்து செல்வது சேர்த்தது ஓகே, ஆனால் அதற்காக வேண்டி அவருடைய வாழ்நாளையும் அதிகரித்திருக்கிறாரா என்று கேட்டார். அப்படி இல்லை என்று சொல்லப்பட்டவுடன், அப்படி என்றால் அவர் சேர்த்ததிலே எந்த புண்ணியம், என்ன புண்ணியம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு மணித்தியாலும் ஒரு நிமிடமும் அதிகரிக்கப் போவதில்லை. எனவே பணத்தை தனது தேவைக்கு மேலால் சம்பாதிப்பதிலே எந்த விதமான பயனும் இல்லை, தனது மார்க்கத்தை வீணாக்கிக் கொண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய மனிதர் இருக்கிறாரே, இந்த உலக சொத்து செல்வங்களை தனது தேவைக்கு அதிகமாக மேலதிகமாக தனது முழு நேரத்தையும் செலவழித்து சம்பாதிக்கக்கூடியவர் இருக்கிறார் அல்லவா, இவன் ஒரு வேதனை, இவன் உலகத்திலே ஒரு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் உலகத்திலே ஒரு வெளிரங்கத்திலே பார்த்தாலும், ஆடம்பர வாகனத்திலே பயணித்தாலும், ஆடம்பர மாளிகையிலே அவன் வசித்தாலும் கூட, அவன் என்ன, ஒரு வேதனையில் தான் உழன்று கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு இந்த உலகத்திலே இன்பத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்ற கவலையிலேயே அவனுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும். அவனுக்கு சந்தோஷம் என்பது இருக்க மாட்டாது. ஒரு நாளும் மறுமை நாளைக்காக வேண்டி, மறுமைக்காக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு ஓய்வு கிடைக்கவே மாட்டாது என்பதை ஒரு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முதலாவது கட்டம். நல்ல வழியில் சம்பாதித்தாலும், ஆகுமான வழியில் சம்பாதித்தாலும், தனது மார்க்கத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல், மார்க்கத்தை கற்காமல், இஸ்லாத்திலே உள்ள கடமையான காரியங்கள், சுண்ணத்தான காரியங்களை நாம் செய்யாமல், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், அல்லாஹ்வுடைய பாதையில் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல், இந்த உலகத்துக்காக வேண்டியே நமது நேரத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நமது
மார்க்கத்தை நாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோம், நமது மார்க்கத்தை நாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இரண்டாவதாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பணத்தின் மீது உள்ள பேராசை சிலரை என்ன செய்து விடுகிறது, ஹராமான வழியில் கூட சம்பாதிப்பதற்கு அவரை தூண்டி விடுகிறது. ஹராமான வழியில் சம்பாதிப்பது, அதே போல இஸ்லாம் பணத்திலே என்னென்ன உரிமைகளை கடமைகளை அவனுக்கு வைத்திருக்கிறதோ அவற்றை அந்த கடமைகளை செய்யாமல் அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பார். அதனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் தனது உள்ளத்திலே உள்ள அந்த பேராசை என்பதை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ, அவர்தான் அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக சொல்கிறார். உங்களுக்கு பேராசையை விட்டு நான் எச்சரிக்கிறேன், ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இந்த பேராசையின் மூலமாகத்தான் அவர்கள் அடிந்து போனார்கள். இந்த பேராசையின் காரணமாகத்தான், இந்த பேராசை தான் அவர்களை இந்த கஞ்சத்தனம் செய்யுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டது. அதன் மூலமாக அவர்கள் தனது சொத்துக்களை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக பதுக்கி வைத்துக் கொண்டார்கள். அதே போல தனது குடும்பங்களை எல்லாம் ஒட்டி கிடக்க வேண்டியவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பாவம் செய்யுமாறு அந்த பேராசையின் காரணமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிந்ததற்கு காரணம் இந்த பேராசை என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு அரபியில ஷுஹ் என்பதாக சொல்வார்கள். ஷுஹ் என்பது என்று சொன்னால் என்ன, ஒரு மனிதன் ஹராமான வழியிலே சொத்துக்களை சேர்ப்பது பேராசை, பேராசை கொண்டு ஹராமான வழியிலே சொத்து செல்வங்களை சேர்ப்பதற்குத்தான் ஷுஹ் என்பதாக சொல்லப்படும். தவறான வழியிலே பணத்தை அவன் சம்பாதித்து சேகரித்துக் கொள்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்தவற்றையும் அவன் செய்து எப்படியாவது அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கியவற்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாமல் ஹராமான வழிகளின் மூலமாகவாவது சம்பாதித்து தனது உள்ளத்தில் உள்ள அந்த பணத்தாசையை, பணத்தின் உள்ள பேராசையை அவன் தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார், முயற்சி செய்வார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரனே, இந்த பணத்தின் மீது உள்ள பேராசை தான் மனிதனை ஹராமான வழிகளிலே சம்பாதிப்பதற்கு அவனை தூண்டுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பாழாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணி தான் இந்த பணத்தின் மீது உள்ள பேராசை என்பதை நாம் அந்த ஹதீஸின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பேராசையின் மூலமாக சில வேளை அவன் ஹலாலான வழியிலே சம்பாதித்தாலும் கூட அவனுடைய மார்க்க கடமைகளை அவன் சரியான முறையிலே செய்யவில்லை என்றால் அவனுடைய அந்த பேராசையின் மூலமாக அவனுடைய மார்க்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. அல்லது இன்னும் ஒரு படிமேல் சென்று அவன் ஹலாலான வழியையும் தாண்டி அதன் மூலமாக போதுவாக்கிக் கொள்ளாமல் ஹராத்தை நோக்கியும் அவன் சில வேளை சென்று அவனுடைய மார்க்கத்தை அவன் பாழாக்குவதற்கு மிகப்பெரும் ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பணத்தின் மீது உள்ள பேராசையை நமது உள்ளத்திலே இருந்து நாம் எடுத்தெறிந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நமது மார்க்கத்தை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நமது மார்க்கத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட கடமைகளை, மார்க்கத்திலே கற்க வேண்டிய விடயங்களை நம்மால் கற்று இந்த மார்க்கத்துக்கு நம்மால் செய்ய வேண்டிய சேவைகளை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இது முதலாவது. இரண்டாவது விடயம் அன்பார்ந்த சகோதரர்களே, புகழின் மீது பேராசை, புகழின் மீது பேராசை. பணத்தின் மீது கொண்ட பேராசையை விட இந்த புகழின் மீது, பணம் பட்டம் பதவிகளின் மீது கொண்ட பேராசைதான் மனிதனுக்கு மிகவும் ஆபத்தானது, மனிதனை அழித்துவிடக்கூடியது. ஏனென்று சொன்னால் இந்த புகழின் மீது, புகழை விரும்பாமல் வாழ்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். பதவியை விரும்பாமல், புகழை விரும்பாமல் உலகத்திலே வாழ்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். பணம் இல்லாமல் சில வேளை ஒரு மனிதன் பணத்தின் மீது பேராசை இல்லாமல் சில வேளை சில மனிதர்கள் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் புகழின் மீது பேராசை அவர்களுக்கு இருக்கும், புகழின் மீது அவர்களுக்கு பேராசை இருக்கும். ஏனென்றால் நாம் பார்க்கின்ற இந்த உலகத்திலே புகழுக்காக வேண்டி தனது பணத்தை வாரி இழைப்பவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு செலவழித்தாலும் பிரச்சனை இல்லை, தனது பதவி பறிபோய்விடக்கூடாது, தனது பதவி பறிபோய்விடக்கூடாது, தனது புகழுக்கு பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு பணத்தையும் மனிதன் செலவழிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பணத்தின் மீது உள்ள பேராசையை விட புகழின் மீது, பட்டம் பதவியின் மீது உள்ள பேராசைதான் ஒரு மனிதனை
ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அழித்துவிடக் கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் டேஞ்சரானது, ஆபத்தானது, அபாயமானது என்பதை நாம் புரிய வேண்டும். இந்த புகழின் மீது உள்ள பேராசை, புகழின் மீது உள்ள பேராசையை நாம் இரண்டாக பிரித்து நோக்க முடியும். முதலாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, பட்டம் பதவிகளின் மூலமாக, சொத்து செல்வங்களின் மூலமாக இந்த புகழை எதிர்பார்ப்பது, பட்டம் பதவிகளின் மூலமாக அல்லது சொத்து செல்வங்களை சம்பாதிப்பதன் மூலமாக புகழை எதிர்பார்ப்பது. சிலர் பணத்தின் மீது உள்ள பேராசையின் காரணமாக பணத்தை சம்பாதிப்பார்கள். ஆனால் அதனைத்தான் நாம் முதலாவது பார்த்தோம். இரண்டாவது இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், சிலர் பதவிகளுக்காக வேண்டி மிகவும் பெரும் ஒரு முயற்சியை செய்வார்கள், பெரும் ஒரு முயற்சியை செய்வார்கள். இன்னும் சிலர் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பார்கள். அவர்களுக்கு பணம் நோக்கம் அல்ல, புகழ் நோக்கம். புகழை நோக்கமாக கொண்டு பணத்தை அவர்கள் சம்பாதிப்பார்கள். இப்படி ஒரு 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 சாரார் தனது புகழை தேடுகின்றார்கள், தனது புகழை தேடுகின்றார்கள். இப்படி புகழை தேடுவதன் மூலமாக அவருக்கு மறுமையை அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மறுமையிலே தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையை, மதிப்பை, கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் தேடக்கூடிய இந்த புகழின் காரணமாக, புகழ் இந்த உலகத்திலே இந்த புகழின் மீது அவர் வைத்த பேராசையின் காரணமாக மறுமையிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய கண்ணியங்களையும் மதிப்புகளையும் அந்தஸ்துகளையும் அவர் இழந்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவர் உலகத்தினுடைய அந்தஸ்தை அவர் விரும்புகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன கூறுவான் சொல்கிறான், சூரத்து கஸஸ் 83வது வசனத்திலே, தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, பெருமையை விரும்பாதவர்கள், இந்த பூமியிலே குழப்பம் செய்யாதவர்களுக்குத்தான் நாம் மறுமையை ஆக்கி வைத்திருக்கின்றோம். அப்ப மறுமையை யாருக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்? மறுமையை கண்ணிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து யாருக்கு? இந்த உலகத்திலே பெருமையை விரும்பாமல் வாழ்ந்தவர்கள். உலகத்திலே யாராவது பெருமையை விரும்பினார்களா, கண்ணியத்தை மதிப்பை புகழை விரும்பினார்களா, அவர்களுக்கு மறுமையில எந்த விதமான பங்கும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இந்த பதவி ஆசையின் மூலமாக, யாருக்கு இந்த புகழ் வேண்டும் என்பதற்காக வேண்டி பதவியை தேடிச் செல்கிறாரோ அவருக்கு அந்த புகழ் கிடைக்க மாட்டாது. உண்மையான புகழ் கிடைக்க மாட்டாது. உண்மையான கண்ணிய மக்களுக்கு மத்தியில் அவருக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்க மாட்டாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹி புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா என்ற சஹாபியை பார்த்து ரசூலுல்லா சொல்கிறார்கள், லா தஸ்அலில் இமாரத்தை, நீங்கள் பதவியை கேட்க வேண்டாம், தலைமத்துவத்தை நீங்கள் கேட்காதீர்கள். ஃபைன் உஅதீதஹா அம்மஸ் அலத்தின் உகில்த இலைஹா, உங்களுக்கு பதவியை நீங்கள் கேட்டு உங்களுக்கு பதவி வழங்கப்பட்டால் உகில்த இலைஹா, அதன் மீது நீங்கள் சாட்டப்பட்டு விடுவீர்கள். ஃபைன் உஅதீதஹா அன் கைரி மஸ் அலத்தின், கேட்காமல் உங்களுக்கு பதவி வந்து சேரும் என்றால் உஐந்த அலைக, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே உங்களுடைய பதவியை பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் தலையிலே அனைத்து சுவைகளையும் அல்லாஹ் தஆலா கட்டி விடுவார். அதை தாங்க முடியுமா? தாங்க முடியாது. பதவியின் பொறுப்புகளை தன் எம்மால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் தாங்க முடியுமா? முடியாது சகோதரர்களே. எனவே நாம் பதவியை கேட்டு பெற்றால் அல்லாஹ் தஆலா நம்மீது அனைத்து சுவைகளையும் சாட்டி விடுவார். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க மாட்டார் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புகழை விரும்பியதற்காக வேண்டி யார் இந்த பதவிகளை எதிர்பார்ப்பார்களோ அவர்கள் அதனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மிகவும் பிரயத்தனம் செய்வார்கள், அதிகமான பிரயத்தனம் மேற்கொள்வார்கள். அப்படி அந்த பதவியை அடைந்து விட்டால் அதற்கு பின்னாலும் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மோசமான காரியங்கள் அவர்கள் ஈடுபடுவதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்கள் தனக்கு அடிபணிந்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை வற்புறுத்தியாவது, அவர்களுக்கு சிரமங்களை கொடுத்தாவது அவர்கள் தன்னிடத்திலே வந்து கெஞ்ச வேண்டும், தனது காலடியிலே வந்து மன்றாட வேண்டும் என்று அவர் தனது உள்ளத்தால் எதிர்பார்ப்பார். அதன் காரணமாக மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை அவர் சில வேளை கொடுப்பார். இப்படி சில மக்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் தன்னிடத்திலே கெஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள்,
அதுக்கு பின்னால்தான் அந்த மக்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றிக் கொடுப்பார். மக்களுடைய தேவைகளை தானாக சென்று முன்வந்து நிறைவேற்றிக் கொடுப்பது கிடையாது. காரணம், அதன் மூலமாக அவருக்கு பேரும் புகழும் கிடைக்க மாட்டாது. மக்களை தேடிச் சென்று உதவி செய்வது கிடையாது. ஏன்? அதன் மூலமாக அவருக்கு பேரும் புகழும் கிடைக்க மாட்டாது. பேரும் புகழும் மீது இவருக்கு ஆசை இருப்பதன் காரணமாக இவர் என்ன செய்கின்றார்? மக்களுடைய காலடியை நாடி வர வேண்டும், காலடிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அதனால் தான் நாம் சில மக்களை பார்க்கிறோம், தமது வீடுகளுக்கு முன்னால் என்ன அணி அணியாக நிற்க வைத்து அவர்கள் தர்மம் வழங்குகிறார்கள். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள நோய்களை படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு வகை. என்ன? தனது பணத்தின் மூலமாக பதவியின் மூலமாக பட்டங்களின் மூலமாக என்ன செய்கிறார்கள்? பெயரும் புகழையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். இதன் மூலமாக அவருடைய மார்க்கத்தை அவர் இழந்து விடுகிறார். உலகத்திலே புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் தனது மார்க்கத்திலே பல்வேறு தவறுகளை செய்து விடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை விட ஆபத்தான ஒன்றுதான், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான், மார்க்க விடயங்களை வைத்து பேரும் புகழையும் எதிர்பார்ப்பது அல்லது பணத்தை எதிர்பார்ப்பது. நாம் சொன்னோம் ஆரம்பத்திலே, பணத்தின் மீது பேராசை ஏற்பட்டதன் காரணமாக ஹலாலான வழியின் மூலமாக அதனை பெற்றுக்கொள்வதற்கு, சம்பாதிப்பதற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கி தனது முழு வாழ்க்கையை அதற்காக வேண்டி செலவழிப்பது அல்லது ஹராமான வழியிலே அதனை சம்பாதிப்பது. இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பணம் அல்லது புகழ் இந்த இரண்டையும் சிலர் எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால், ஹலாலான வழிகளின் மூலமாக சொத்துக்களை தேடுவதன் மூலமாகவோ அல்லது ஹராமான வழிகளின் மூலமாக சொத்துக்களை தேடுவதன் மூலமாகவோ அல்ல. மாற்றமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வைத்து அவர்கள் பணத்தை தேடுகிறார்கள். மார்க்கத்தை வைத்து பணத்தை தேடுகிறார்கள் அல்லது மார்க்கத்தை வைத்து புகழை தேடுகிறார்கள். மார்க்கத்தை வைத்து புகழை தேடுகிறார்கள். இது மிகவும் பயங்கரமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் மார்க்க அறிவு, வணக்க வழிபாடுகள், அதே போல உலகப்பற்றற்ற தன்மை, இவைகள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய விடயங்கள். இன்று நாம் சிலரை பார்ப்போம், சிலர் பிரபலங்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து மக்கள் ஏமாறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் உலகப்பற்றற்றவராக, மிகவும் ஏழ்மையானவராக, சாதாரண ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கை அவர் வாழவில்லை. மாற்றமாக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு வசதிகள் இருந்தும் அல்லது இவ்வளவு பிரபலமாக அவர் இருந்தும் கூட அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை பார்த்து மக்கள் ஏமாந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலவேளை சிலர் இந்த தனது சாதாரண வாழ்க்கையின் மூலமாகவும் தனது புகழை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சாதாரண வாழ்க்கை, தனது பணிவான வாழ்க்கை, இவற்றின் மூலமாக கூட சிலர் என்ன செய்யலாம்? புகழை எதிர்பார்க்கலாம். எனவே நாம் ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லை என்பதற்காக வேண்டி நமது உள்ளத்திலே இந்த புகழ் மீது பேராசை இல்லை என்பது அர்த்தமல்ல. நம்மிடத்திலே பணம் இல்லை என்பதற்காக வேண்டி நமக்கு புகழின் மீது ஆசை இல்லை என்பது நமக்கு அர்த்தமல்ல. அன்பார்ந்த சகோதரர், சில வேளை இந்த பணம் இல்லாமல் நமக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பார்கள். இந்த சாதாரண வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பார்கள். இதுவெல்லாம் இந்த நோய்களில் ஒரு வகையான நோய் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள், காஃப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை ஆரம்பத்தில் நாம் சொன்ன இந்த தலைப்பினுடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதே சஹாபி அறிவிக்கிறார்கள், மன் தலபல் இல்ம யுஜாரிய பிஹில் உலமா, யார் இந்த மார்க்க கல்வியை உலமாக்களுடன் போட்டி போடுவதற்காக வேண்டி அல்லது மடையர்களுடன் தர்க்கிப்பதற்காக வேண்டி அல்லது தன் பக்கம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி தேடுவாரோ இந்த மார்க்க அறிவை, அது அல்லாஹு தாலா அவரை நரகில் நுழைவிப்பான். இத்திருமதியை இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே,
எவ்வளவு பயங்கரமான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன சொல்லலாம் சொல்கிறார்கள், அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், மன் தஅல்லமா இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி கற்க வேண்டிய கல்வியை யாராவது கற்றால், இல்லா லியுஸீப பிஹி அரபம் மின துன்யா, இந்த உலக உலக லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கற்றுக்கொண்டால், லம் யஜித் அர்ஃபல் ஜன்னத் யௌமல் கியாம், சுவனத்தின் வாடையை கூட மறுமை நாளையில் அவரால் முகர முடியாது என்பதாக சொன்னார். பயங்கரமான ஹதீஸ் அந்த சகோதரர்கள். எனவே நாம் மார்க்க கல்வியை கற்கிறோம் என்று திருப்திப்பட முடியாது. மாற்றமாக அதனை எதற்காக கற்கிறோம்? நாம் நல்ல நல்ல வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம். எங்கு ஒரு தாவாவுடைய நிகழ்ச்சி கலந்து நடைபெற்றாலும் அவற்றிலெல்லாம் பங்கு பெற்றுகின்றோம் என்று மாத்திரம் நாம் திருப்திப்பட முடியாது. இவற்றையெல்லாம் எதற்காக செய்கிறோம்? பல்வேறு தாவா நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்கிறோம், நமது நிறுவனம் ஏற்பாடு செய்கிறது, நமது வலைத்தளங்களை நமது வலைத்தள அதாவது இணையதளங்கள் எத்தனையோ தாவா இணையதளங்களை நாம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இவற்றை வைத்து மாத்திரம் நாம் திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது. மாற்றமாக இவற்றை எல்லாம் நாம் எதற்காக செய்கிறோம் என்பதை நாம் ஒரு கணம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். மறுபரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கும். எதற்காக செய்கிறோம்? இதன் மூலமாக ஏதாவது லாபத்தை உலக லாபங்களை எதிர்பார்க்கிறோமா? பணத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் மக்களுடைய புகழை நாம் எதிர்பார்க்கிறோமா? நமது இணையதளம்தான் பிரபலமான இணையதளம் என்ற பெயர் வாங்குவதற்காக முயற்சிகிறோமா? அல்லது நமது நிறுவனம் தான் அதிகமான நிகழ்ச்சிகளை செய்த நிறுவனம் என்ற பெயரை வாங்குவதற்காக நாம் செய்கிறோமா? அல்லது நமது இஸ்லாமிய நிகழ்ச்சியிலேதான் அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற பெயரை கேட்பதற்கு நாம் விரும்புகின்றோமா? அல்லது அப்படி நம்மை மக்கள் புகழக்கூடிய நேரத்திலே நமது உரையை மக்கள் அதிகமானவர்கள் கேட்கிறார்கள், உரைகளுக்கு சமூகம் அளிக்கிறார்கள், நமது உரையை புகழ்கிறார்கள், அதனை பகிர்கிறார்கள், நமது ஆக்கங்களை மக்கள் வாசிக்கிறார்கள் படிக்கிறார்கள் என்று நமது உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்படுகிறதா? அங்கே இருக்கிறது நோய் சகோதரர்களே, அங்கே இருக்கிறது இந்த நோய் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இந்த நோய் இருப்பதன் காரணமாகத்தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தாவா களத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். தாவா களத்திலே இருந்த சிலரை திடீரென்று காணவில்லை, தாவா களத்திலே இருந்த சிலரை அல்லது பலரை திடீரென்று காணவில்லை. காரணம் என்ன? அதிலே ஏற்பட்ட தாவா களத்திலே உள்ள ஒரு சிலருக்கு மத்தியில் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல், ஒருவரை பற்றி ஒருவர் தவறான புரிதல். என்ன புரிதல்? ஒரு நிகழ்ச்சியிலே அவருக்கு முன்னுரிமை வழங்கவில்லை, அல்லது அவரை கவனிக்கவில்லை, அல்லது அவருக்கு சலாம் சொல்லவில்லை, அவருடைய பேச்சை கேட்கவில்லை, அல்லது அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அன்பார்ந்த சகோதரர்கள் அல்லது அவருக்கு அறிவிக்கவில்லை அவர், இப்படி எத்தனையோ பல காரணங்கள், பல காரணங்களின் மூலமாக என்ன செய்கிறார்கள் மக்கள்? இந்த தாவா களத்தை விட்டும் சென்று விடுகிறார்கள். காரணம் என்ன? இப்படியா? இதற்கெல்லாம் ஏன் காரணம்? தனது ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு என்ன கவலை? கவலை வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நாம் அனைத்தையும் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம், அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம், மக்களுக்காக வேண்டி செய்யவில்லை. நம்மை ஒரு சபையிலே முன்னுரிமைப்படுத்தவில்லை என்றால், கவனிக்கவில்லை என்றால், நம்மை கண்டுகொள்ளவில்லை என்றால் அதிலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். காவல் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, இந்த ஆரம்பத்தில் நாம் சொன்ன அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி, எங்களுக்கு தெரியும் தபூக்குடைய யுத்தத்துக்கு செல்லாமல் பின்தங்கிய சஹாபி நபி அவர்கள், அவர்களே என்ன செய்தார்கள்? அந்த மதீனா மக்களை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அவர்களுடன் யாரும் கலைக்க கூடாது, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது என்று அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள். அவருடைய மனைவியுடன் கூட அவர் சேர்ந்து வாழ முடியாது என்று மிகவும் கடுமையான உத்தரவிட்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு யாரும் சலாம் சொல்வதும் கிடையாது, அவர் சலாம் சொன்னால் யாரும் பதில் சொல்வதும் கிடையாது. அவருடைய குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நபியவர்களாக இருக்கலாம், எல்லோருமே
ஐம்பது நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், பரிஷ்கரித்து வைக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் சற்று அதனை கற்பனை செய்து பாருங்கள் எப்படி இருக்கும். நமது ஊரிலே நம்முடன் யாருமே பேசுவது கிடையாது என்று சொன்னால், நாமாவது பிரச்சனைகளை சர்வசாதாரண மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்தது நபி அவர்களுடன், சஹாபாக்களுடன். இப்ப நபி அவர்கள் தன்னுடன் பேசவில்லை, சஹாபாக்கள் பேசவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரும் ஒரு ஆபத்தான ஒரு கட்டம். அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எல்லாவற்றையும் விட ஆகப்பெரிய கவலை என்னவென்றால், இந்த நேரத்திலே எனது மரணம் வந்து விட்டால் எனது முடிவு என்ன, எனது இறுதி முடிவு, எனது பின்விளைவு எப்படி இருக்கும் என்பதுதான் எனக்கு ஆகப்பெரிய யோசனையாக இருந்தது. உலகத்தில் உலக லாபங்கள் எனக்கு என்னை விட்டு செல்வது எனக்கு பிரச்சனையாக தெரியவில்லை. மாற்றமாக என்ன, மறுமை வாழ்வு நாசமாகிவிடுமோ என்ற கவலையிலேயே நான் அவ்வளவு காலமும் சிறப்பட்டேன். இப்படி அது பெரிய வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த கட்டத்திலே பாருங்கள், இந்த கட்டத்திலே வெளிநாட்டிலே இருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. வெளிநாட்டிலே இருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு வருகிறது? ஒரு நாட்டு அரசன் அவர் சந்தையில இருக்கிறார், மார்க்கெட்டில் இருக்கிறார், இருக்கக்கூடிய நேரத்திலே காபுபுல் மாலிக் யார் என்று ஒரு மனிதர் வினவை கொண்டு வருகிறார். அப்பொழுது இவரை காட்டப்பட்டவுடன் அவர் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். என்ன கடிதம்? ஒரு அரசன், வெளிநாட்டு அரசன் ஒருவன் ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிறார். உங்களுடைய மார்க்கத்திலே உங்களை கைவிட்டு விட்டார்கள், உங்களது நபி உங்களை கைவிட்டு விட்டார், எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், உங்களை நாம் ஒரு உங்களுக்கு பெரிய பதவியை தந்து உங்களை நாம் மதிக்கின்றோம் என்று ஒரு கடிதம் அவருக்கு வந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரி, இன்று நாம் தாவாக்கரத்திலே பார்க்கவில்லையா, யாருக்காவது ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வந்து விட்டால் இன்னொருவர் வந்து அவரை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார். இவரும் என்ன செய்து விடுவார்? இந்த கொள்கையை விட்டுவிட்டு சென்று விடுவார், அல்லது தாவாக்கரத்தை விட்டு சென்று விடுவார். நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை, மார்க்க வகுப்புகளிலே கலந்து கொள்வதில்லை, ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையின் காரணமாக. ஆனால் அந்த சஹாபி என்ன சொன்னார், இது அதை அனைத்தை விட பெரிய முசீபத்தாக இருக்கிறது என்று அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே அடுப்பிலே போட்டு எரித்து விட்டார்கள். அடுப்பிலே போட்டு எரித்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். ஒரு மூமின் தனது தாவாக்களத்தில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் தான் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், எனவே எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன யார் கணக்கெடுக்காவிட்டாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் கொள்கையிலே உறுதியாக இறுதி வரைக்கும் இருந்து அல்லாவை சந்திக்கும் வரைக்கும் உறுதியாக இருப்பேன் என்று திடசங்கற்பம் பூட வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அப்படி உறுதியின்மைக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இது போன்ற மனநோய்கள், இது போன்ற மனநோய்கள், புகழ் தனக்கு புகழ் தரக்கூடிய மரியாதை கிடைக்கவில்லை, தனக்கு மரியாதை இல்லை என்ற ஒரு ஒரு எண்ணம் தான் இதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால்தான் ஒரு மனிதர் எப்பொழுதும் தனது அறிவை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்துவதற்கு விரும்பக்கூடாது. இப்படி என்று சொன்னால், தன்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது அறிவை மக்களுக்கு மத்தியிலே வெளிக்காட்டக்கூடாது. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தன்னிடத்தில் உள்ள விடயங்களை கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் மறுமையில் அல்லாவிடத்தில் தண்டனை இருக்கிறது, மறைக்கக்கூடாது. ஆனால் ஒரு சபையிலே இருக்கும் பொழுது அந்த சபையிலே தனக்கு பெரிய மதிப்பு மரியாதை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது அறிவை அங்கே அவர் சொல்லக்கூடாது, தனது பணிவை அங்கே காட்டக்கூடாது, தனது வழக்க வழிபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே நாம் பகிரங்கமாக செய்யக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறார்கள், தனது வரக்கத்தை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தனது துவா என்னிடத்திலே மக்கள் வந்து துவா செய்யுங்கள் என்று மக்கள் சொல்ல வேண்டும், எனது கையை மக்கள் உத்தவிட வேண்டும் என்றெல்லாம் சிலர் எதிர்பார்க்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளெல்லாம் தவறான அணுகுமுறை. இவைகளுக்கான காரணம் என்ன? இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட புகழின் மீது உள்ள மோகம், புகழின் மீது உள்ள மோகம். இதனால் தான் சலபுகளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இப்படி பிரபல்யத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், பிரபல்யத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க பல அறிஞர்களை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தம்மை தாமே பழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, குறை கூறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனது வணக்க வழிபாடுகளை இயன்றளவு ரகசியமாக மறைத்து செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம் இப்ராஹிம் நகை தாபியங்களின் மிக முக்கியமான ஒரு தாபியை அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவர் நுழைவதை கண்டால் உடனடியாக அந்த குர்ஆனை மூடி வைத்து விடுவார்கள். ஏன், எப்பொழுதும் இவர் குர்ஆன் ஓதியவராகத்தான் இருக்கிறார் என்று நினைத்து விடுவாரோ என்று அவர் அந்த குர்ஆனை மூடி விடுவார்.
இப்படித்தான் சலபுகளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு தெரியும், தாபியங்களில் மிகச்சிறந்தவர், நபியர்களுடைய நற்சான்றிதழை பெற்றவர். அவரை பற்றி மக்கள் கேள்விப்பட்டவுடன் அவர் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றிக்கொண்டார், மாற்றமாக அவருக்கென்ற ஒரு சபையை அமைத்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் துவா செய்து அவருடைய பிரபலத்தை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல காலிதுவிலும் அதான் என்று சொல்லக்கூடிய பெரும் அறிஞர், அவருடைய சபையிலே ஆட்கள் அதிகரித்து விட்டால் அவர் அந்த சபையை கலைத்து விட்டு சென்று விடுவார். ஏன்? பிரபல்யத்தை அவர்கள் விரும்பவில்லை. இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்காவிலே யாருக்கும் தெரியாத ஒரு மனிதனாக இருப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது. இந்த பிரபல்யத்தின் காரணமாக எனக்கு மிகப்பெரும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னிடத்தில் யாராவது வந்து இமாம் அவர்களை எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொல்வதை கூட அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராவது வந்து அப்படி எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னால், துவா உங்களுக்கு துவா செய்வதற்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்று கேட்கக்கூடியவராக இமாம் அஹமது ரஹமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள். அது மாத்திரமின்றி நாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம், எங்களுக்கு யார் துவா செய்வது என்பதாக அவர்கள் கேட்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். உண்மையிலே இமாம் அஹமது ரஹமஹுல்லா அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த மிகப்பெரும் ஒரு அறிவாளி, மிகப்பெரும் ஒரு வணக்கசாலி, மிகச்சிறந்த ஒரு நல்லடியார் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது. அப்படி இருந்த அவர்களுடைய நிலைமையே இப்படித்தான் காணப்பட்டது என்று சொன்னால், நம்மை போன்ற அப்பாவிகள், எப்பொழுதும் அல்லாவுக்கு பாடு செய்யக்கூடியவர்கள், அறிவிலே மிகவும் குறைந்தவர்கள், அவருடைய கால் தூசிக்கும் பெருமதியற்றவர, நாம் எப்படி நமது வாழ்க்கை இருக்க வேண்டும், நமது எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே பலரும் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறார்கள்? ஒரு தகவல் வந்துவிட்டால் அதனை நான் தான் முதலாவது மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொன்னேன் என்ற பெயரை பெறுவதற்காக வேண்டி வரக்கூடிய தகவல்களை எல்லாம் உடனடியாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுகிறார்கள் அல்லது ஃபார்வர்ட் பண்ணி விடுகிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களையாவது வாசிப்பதோ கேட்பதோ பார்ப்பதோ கிடையாது. தலைப்பு நன்றாக இருந்தால் உடனடியாக அந்த குடும்பத்திலே நான் தான் முதலாவதாக இதை பகிர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு மோகம், அது முதலாவது நான் தான் அதனை பகிர்ந்தேன் என்ற பெயரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சாரார் சமூகத்தினுடைய நலன் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் கண்டதையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக சமூகத்துக்கு மத்தியில் மிகப்பெரும் ஒரு சிக்கலான, மிகவும் பிரச்சனையான ஒரு நிலைமை தோன்றுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ தகவல்கள் இருக்கின்றன. அவைகள் முதலாவது உண்மையா பொய்யா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக உண்மையாக இருந்தாலும் கூட உண்மையான தகவல்கள் அனைத்துமே மக்களுக்கு மத்தியில் பகிரத்தக்கவை அல்ல. அவற்றிலே பகிரவான முடிவானவைகள் எது என்பதை அந்த சமுதாயத்திலே உள்ள தலைவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இல்லாவிட்டால் மக்களுக்கு மத்தியிலே நாம் அதனை ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அதனை பகிரக்கூடிய நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரும் அல்லோலகல்லப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு மக்களுடைய நிம்மதி குலைந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடக்கூடிய மிகவும் மோசமான நிலைமைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல சமூகத்துக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மசாலா பிரச்சனை, துக்க ரீதியான ஒரு பிரச்சனை அல்லது அகீதா ரீதியான ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக ஒரு ஃபத்வாவை எப்படியாவது அவசரமாக வழங்கிவிட வேண்டும், அதற்கு முடிவு வழங்கிவிட வேண்டும் என்று அவசரப்பட்டு உடனடியாக வந்து மக்களுக்கு மத்தியிலே சரியோ பிழையோ அவற்றை சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அறிஞர்கள் அதற்காக வேண்டி பல நாட்களை, பல நூட்களை படித்து, பல நாட்களை செலவழித்து, பல மணித்தியாலங்களை அதற்கு செலவழித்து ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இணையதளத்திலே ஒரு கருத்தை பார்த்துவிட்டு உடனடியாக அதனை மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு ஹதீஸை பார்த்து தனக்கு ஒரு முடிவு தெரிந்துவிட்டால் உடனடியாக அதுதான் முழு மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு அதனை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். பலரும் பலவிதமாக பல கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்திலே சமுதாயம் அல்லோல கல்லோலப்பட்டு மிகப்பெரும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சந்தர்ப்பத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்கள், இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? தனது இணையதளத்தினுடைய பார்வையாளர்களை அதிகரிக்க வேண்டும், தனது பதிவுக்கான லைக்குகளை அள்ளி வாங்க வேண்டும், தான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி பகிரக்கூடிய தகவல்கள் என்ன ஏது என்பதெல்லாம் பார்ப்பது கிடையாது, அவற்றை பகிர்ந்து தருகிறார்கள்.
பகிர்ந்து தள்ளுகின்றார்கள். உதாரணமாக சவுதி அரேபியாவை பற்றி எத்தனையோ தகவல்கள், சவுதி அரேபியாவை பற்றி எத்தனையோ தகவல்களை தமிழ் இணையதளங்களின் மூலமாகத்தான் நமக்கு அறிய கிடைக்கிறது. அரபு மொழியிலே உள்ள எந்த இணையதளத்திலும் அந்த தகவல்கள் கிடையாது, அல்லது அந்த தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான ஒரு ரகசியமாக இருக்கும், அல்லது இப்பொழுதுதான் அந்த தகவல்கள் கொஞ்சம் சற்று கசிந்து கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள், தமிழ் உலகத்திலே உள்ள இணையதள ஜாம்பாவான்கள் என்ன செய்வார்கள், அவற்றை உடனடியாக பப்ளிஷ் பண்ணி விடுவார்கள். அதனை எதற்காக வேண்டி பப்ளிஷ் பண்ணுகிறார்கள் என்று அல்லாஹு ஆலம். அதன் மூலமாக சமூகத்துக்கு இந்த விதமான பயணம் கிடையாது. நல்ல ஒரு ஒரு நாட்டை பற்றிய ஒரு கெட்ட தகவலை தமிழ் மொழியிலே உள்ள தமிழ் உலகத்துக்கு அதனை பரப்புவதில் எந்த புண்ணியம் இருக்கிறது என்று புரியவில்லை. அது எந்த ஒரு நாட்டை பற்றியதாக இருந்தாலும் அந்த நமது சமுதாயத்துக்கு தேவைப்படாத ஒரு தகவலை நாம் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாட்டை பற்றிய, ஒரு நாட்டில் உள்ள மக்களை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை நாம் தேவையில்லாமல் நாம் மக்களுக்கு பற்றிய முன்வைப்பது எந்த பிரயோசனமும் கிடையாது. சில தகவல்களை பார்த்ததன் மூலமாக எத்தனையோ மக்கள் அந்த தகவலை தேடி சென்று அதற்கு பின்னால் அந்த பாவத்திலே அவர்களும் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சகோதரர்களே, இவற்றை எல்லாம் எதற்காக வேண்டி செய்கிறார்கள், பணத்திற்காக வேண்டி. தமது இணையதளத்தினுடைய விளம்பரத்தை பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக வேண்டும், இதன் மூலமாக தனக்கு வசூல் அதிகமாக வேண்டும், தனது லாபம் அதிகரிக்க வேண்டும், தனது பார்வையாளர்கள் அதிகரிக்க வேண்டும், இப்படி தனது சேனலினுடைய பார்வையாளர்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்கிறார்கள். அதே போல தனது உள்ளடக்கங்களை மிகவும் மற்ற மக்களை பாதிக்கக்கூடிய விதத்திலே தலைப்பிட்டு சிலர் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அந்த பதிவுகளை பதிவிடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பதிவுகளை பதிவிடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, அதிகமான மக்கள் ஷேர் பண்ண வேண்டும், அதிகமான மக்கள் இதனை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் மிகவும் பார்வையை கவரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலவேளை அந்த வார்த்தைகள் பொய்யையும் கலந்திருக்கும். ஓ, மிகைப்படுத்தல் பொய் அவதூறு இவைகள் எல்லாம் கலக்கப்பட்டு எத்தனையோ பதிவுகள் இன்று தலைப்புகளாக பதிவுகளுக்கு வழங்கப்பட்டு வீடியோக்களுக்கு வழங்கப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அவர்களுக்கு புகழ் தேவை, அல்லது விளம்பரத்தின் மூலமாக பணம் தேவை. இந்த அதனால் தான் நபியவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், எப்படி இந்த ஓநாய் ஆட்டு பந்தையை அழித்து நாசமாக்குமோ அதனை விட அதிகமாக இந்த பணத்தின் மீது உள்ள மோகமும் இந்த புகழின் மீது உள்ள மோகமும் ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை பாடாக்கிக் கொண்டிருக்கும். அதனைத்தான் நாம் இன்று சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நேரம் முடிந்துவிட்டது. இருந்தாலும் சுருக்கமாக மிக முக்கியமான சில விடயங்களை, அதாவது இந்த நோயிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, இந்த நோயிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது சம்பந்தமான சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே கட்டாயம் வைப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொல்வார், நோயை சொல்லிவிட்டு மருந்தை சொல்லிவிட்டார், மருந்தை சொல்லாமல் சென்று விட்டார் என்று நாம் நினைக்கக்கூடாதல்லவா. எனவே அதற்காக வேண்டி முதலாவதாக நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் நான் எதற்காக செய்கிறேன், ஒரு காரியத்தை ஒரு வகுப்புக்கு சமூகம் அளிப்பதாக இருந்தாலும், ஒரு வகுப்புக்கு நான் சமூகம் அளிப்பதாக இருந்தாலும் எதற்காக இந்த வகுப்புக்கு வருகிறேன், ஒரு பதிவை நான் எழுதுவதாக இருந்தால், ஒரு பதிவை நான் பதிவதாக இருந்தால், ஒரு வீடியோவை வெளியிடுவதாக இருந்தால், ஒரு இணையதளத்தை நான் நடத்துவதாக இருந்தால், இதை நான் எதற்காக நடத்துகிறேன், ஒரு செய்தியை நான் ஒரு இணையதளத்திலே பதிவிடுகிறேன் என்று சொன்னால் ஏன் இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன் என்று தனது எண்ணத்தை ஒரு மனிதன் மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். நல்லெண்ணம் அவரிடத்தில் இருந்தால் அதனை அவர் செய்யலாம், இல்லை என்று சொன்னால் அதனை விட்டும் அவர் என்ன செய்யலாம், ஒதுங்கிக் கொள்ளலாம். சில வேளை என்ன செய்யும், சைத்தான் இந்த மார்க்கத்தின் பெயரால் நம்மை வழிகெடுத்து விடுவான். மார்க்கத்தின் பெயர், உதாரணமாக ஒரு மனிதர் யாராவது ஒருவர் ஒரு தவறான கருத்தை வெளியிட்டிருப்பார், அந்த தவறான கருத்துக்கு நான் மறுப்பு வழங்குகிறேன் என்று சிலர் என்ன களத்திலே இறங்குவார்கள். அன்பார்ந்த சகோதரி, ஆனால் உண்மையிலே அவருடைய நோக்கம் மக்களை பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருக்க மாட்டாங்க. சிலவேளை என்ன,
அந்த கருத்தை தெரிவித்தவருக்கும் இவருக்கு மத்தியிலே ஒரு தனிப்பட்ட பகை இருக்கலாம். எனவே அந்த பகையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை சில வேளை கேடயமாக பயன்படுத்துவதற்கு ஷைத்தான் நம்மை தூண்டுவார் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியான எண்ணங்கள் இப்பொழுது இவரை பழிவாங்குவதற்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று ஷைத்தான் நமது உள்ளத்திலே போட்டால், யாராவது ஒருவர் தவறான கருத்தை சொன்னால், அந்த நேரத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அந்த அவருக்கான மறுப்பை நாம் வெளியிடாமல் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வெளியிட்டால் அது நமது மார்க்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார், உபைதுல்லாஹ் பின் அபி ஜாஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன எப்படி இருந்தார், அவர் ஒரு சபையிலே பேசக்கூடிய நேரத்திலே யாராவது ஒருவர் அவர் சொல்கிறார், உபைதுல்லாஹ் பின் அபி ஜாஃபர் என்பவர் சொல்கிறார், யாராவது ஒரு மனிதர் ஒரு சபையிலே பேசும் பொழுது அவருடைய பேச்சின் மூலமாக பேச்சு அவரை கவர்ந்தார், நான் அழகான முறையில பேசிக் கொண்டிருக்கிறேன், மக்களுக்கு ஆர்வம் உள்ளதா, மக்களுக்கு இதே விருப்பம் ஏற்பட்டு மக்கள் விருப்பத்துடன் கேட்கிறார்கள் என்று அவருக்கு புரிந்தால் உடனடியாக அவர் பேச்சை நிறுத்திக் கொள்ளட்டும், அமைதியாக இருப்பது அவருக்கு விருப்பமான நேரத்திலே அவர் பேசட்டும் என்பதாக சொல்கிறார்கள். யார் உங்களை இகழ்ந்தாலும் யார் உங்களை புகழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பேசுங்கள், இல்லாவிட்டால் என்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் பேசுவதற்கு உங்களது உள்ளம் சொன்னால் இப்பொழுது பேசினால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், உங்களை மக்கள் புகழ்வார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் பேச வேண்டாம், அந்த இடத்திலே பேசாமல் உங்களை ஒதுக்கிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சிலவேளை சத்தியத்தை சொல்வார்கள், நன்மையான காரியத்தை ஏவுவார்கள், இருந்தாலும் அவருக்கு நோவியை செய்யக்கூடிய சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சாட்டி விடுவான். காரணம் என்ன, அவருடைய எண்ணம் தவறானது, தவறான எண்ணம். அவருக்கு மார்க்கத்திலே மார்க்க தலைமைத்துவம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அதனை பேசியிருப்பார். எனவே புகஹாக்களுடைய அறிஞருடைய உள்ளங்களிலே அவர்களை அறியாமல் தோன்றக்கூடிய ஒரு நோய்தான் என்பதாக இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இது அறிஞருடைய உள்ளத்திலே மாத்திரமல்ல, பல சொத்து செல்வங்கள் வசதி உள்ளவர்களுடைய உள்ளத்திலும் கூட இப்படியான நோய்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், யார் இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அமல் செய்வதற்காக வேண்டி நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி மார்க்க கல்வியை தேடுவார்களோ அவர்களை இந்த அறிவு பணிவுள்ளவர்களாக மாற்றிவிடும், அவர் தன்னை நினைத்து தனது தவறுகளை நினைத்து அழக்கூடியதாக மாறிவிடுவார். யார் அப்படி இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே முன்வந்து நான் பெரும் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும், பெருமையை நோக்கமாக கொண்டு யார் கல்வியை கற்பார்களோ அவர்தான் மக்களுக்கு மத்தியிலே பெருமையுடன் சுற்றித் தருவார், மக்களை இழிவான கண்கொண்டு அவர் பார்ப்பார், தற்பெருமையின் காரணமாக அவர் அழிந்து விடுவார், மக்களும் உலகத்தில் உள்ளவர்கள் அவரை நிறுத்தி விடுவார்கள் என்பதாக இமாம் ஜாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இது முதலாவது விடயம், நமது எண்ணத்தை நீயத்தை நாம் என்ன செய்ய மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இரண்டாவது ஷேக் என்ன முடிக்கவா இல்ல செய்யுங்க சார், தொடர்ந்து செய்யுங்க. ஓகே, வளமையாக குறிப்பிட்ட நேரத்தை தாண்டுவது எனது வழக்கம் இல்லை, இருந்தாலும் இன்று ஒரு விதிவிலக்காக ஒரு இன்ஷாஅல்லாஹ் ஒரு 5-10 நிமிடங்களை முடித்துக் கொள்வதற்கு முயற்சிகிறேன். இரண்டாவது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இயன்ற அளவு நமது வணக்க வழிபாடுகளை மறைத்து செய்வதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இயன்ற அளவு மக்களுக்கு தெரியாமல் நமது வணக்க வழிபாடுகளை நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் சாதாரண வாழ்க்கை வாழ்கின்றேன் என்பதை கூட மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இயன்ற அளவு நமது சாதாரண வாழ்க்கையை கூட மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக நாம் காட்டிக்கொள்ளாமல் மறைத்து தான் அதனை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அபு ஹாசிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களது பாவத்தை எவ்வாறு நீங்கள் மறைத்து செய்கிறீர்களோ அதை போன்று உங்களது நன்மையையும் நீங்கள் மறைத்து செய்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய அமலை பார்த்து நீங்கள் தற்பெருமை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களா அல்லது அபாக்கியசாலிகளா என்று உங்களுக்கு தெரியாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக இந்த விதமான நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் ஒருமுறை ஒரு யுத்தத்திலே பெரும் ஒரு வீரனை எதிரிகளில் இருந்த ஒரு பெரிய ஒரு வீரனை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த அந்த எதிரி முஸ்லிம்களில் பலரை நேருக்கு நேர் இதிலே சமரிலே அவர் பல முஸ்லிம்களை கொன்ற ஒரு இஸ்லாத்தின் எதிரியை இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அப்படி கொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் தனது முகத்தை மறைத்திருந்தார்கள். முகத்தை மறைத்துக் கொண்டுதான் அவனை போய் கொன்றார்கள். அதற்கு பின்னால் திடீரென ஒரு மனிதர் வந்து அவருடைய முகத்திரையை அகற்றிவிட்டார். அவரை பார்த்து அவரை மிகவும் கடுமையான முறையிலே இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்டித்தார்கள். தனது முகத்திரையை அவன் அகற்றி மக்களுக்கு மத்தியிலே தன்னை பகிரங்கப்படுத்தினார் என்பதற்காக வேண்டி. ஆனால் அதற்கு மாற்றமாக இன்னும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தான் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் என்னை மக்கள் புரிந்து கொள்வதில்லை, என்னை பற்றி மக்கள் பேசுவதில்லை, மற்றவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படி பல அறிஞர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மூன்றாவதாக உலகத்திலே உள்ள படைப்பினங்களிடையிருந்து எந்த விதமான ஒன்றையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பலவீனமானவர்கள். அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் அவர்களினால் செய்ய முடியாது. எனவே இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களிடத்திலிருந்து நாம் எதனையும் நாம் எதிர்பார்க்க கூடாது. நாம் எதனை மக்களுக்கு செய்தாலும், என்ன சேவையை நாம் மக்களுக்கு செய்தாலும், மக்கள் எம்மை புகழ வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதற்குத்தான் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும், நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். நாம் இன்னொரு காரியத்தை மக்களுக்கு செய்தாலும், சேவையை செய்தாலும், நீங்கள் என்னை புகழ வேண்டாம், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், எனக்கு இதில் எந்த பங்கும் இல்லை, அல்லாஹ்தான் அனைத்தையும் செய்கிறார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நாம் மக்களுக்கு மத்தியிலே ஊட்டி வளர்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரி உபருபுல் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். நாலு பெண் மக்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்பொழுது இரண்டு பெண்மக்களுக்கு அவர்கள் உதவித்தொகை கொடுத்த ஒவ்வொரு பெண்மணிக்கும் முதலாவது இரண்டு பெண்மணிகளுக்கும் பெண் மக்களுக்கும் அவர்கள் உதவித்தொகை கொடுத்தவுடன் அந்த பெண்மணி அந்த தாய் அல்லாஹ்வை புகழ்கின்றார். மூன்றாவது பெண் பிள்ளைக்கும் அவர்கள் உதவித்தொகை வழங்கியவுடன் அந்த பெண்மணி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார். யார்? உமருபுல் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார். உடனடியாக நான்காவது பெண் பிள்ளைக்கு எதனையும் அவர்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்கள். ஏன்? நீ வந்து இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்திய நீ மூன்றாவது பெண் பிள்ளைக்கு கொடுக்கும் போது எனக்கு நன்றி செலுத்தினார், எனவே நான்காவது பிள்ளைக்கு நான் தரமாட்டேன் என்று அவர்கள் தடுத்துக் கொள்கிறார்கள். இப்படித்தான் முன் சென்ற ஆட்சியாளர்கள், இமாம்கள், அறிஞர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இன்று யாருக்காவது உதவி செய்துவிட்டு எப்பயாவது எனது பெயர் வரமாட்டாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சகோதரர்களே. நான்காவதாக, மக்களுடைய புகழை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது, மயங்கிவிடக்கூடாது. மக்களுடைய புகழுக்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் மக்கள் எப்பொழுதுமே நமது வெளிரங்கத்தை பார்த்து மாத்திரம்தான் தீர்ப்பு செய்கிறார்கள். உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதர் கிடையாது, உங்களை போன்ற சிறந்தவர் கிடையாது, நீங்கள் உலக பற்றற்ற முறையிலே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல கருத்தை சத்தியத்தை யாருக்கும் பயப்படாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் மக்கள் என்ன செய்வார்கள், எம்மை பாராட்டுவார்கள். எவ்வளவு நீங்கள் உங்களுடைய வேலைப்பல்களுக்கு மத்தியிலே மார்க்கத்துக்காக நேரம் செலவழிக்கிறீர்கள் என்று இப்படி பல விடயங்களின் மூலம் மக்கள் எங்களை பாராட்டுவார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியாது நாம் தனிமையில என்ன செய்கிறோம், தனிமையில எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியாது. எனவே சிலர் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் பாராட்டிவிட்டால் உண்மையிலே நான் சிறந்தவன், அல்லாஹ்விடத்தில் நல்லடியார், எனக்கு சுவர்க்கம் நிச்சயம் என்பது போன்று சிலருடைய செயற்பாடு காணப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரி, இது தவறு. மக்களுடைய புகழுக்கும் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு மத்தியில் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது சகோதரர்களே. எனவே மக்கள் எங்களை தமது கண்ணுக்கு முன்னால் புகழ்வதை வைத்து நாம் நம்மை பற்றி நல்லவர் என்று முடிவெடுக்க முடியாது. அதே போல மக்கள் சில வேளை நமக்கு நமது கண் முன்னால் புகழ்ந்து விட்டு பின்னால் சென்று நம்மை இழந்து விட்டு செல்லலாம். எனவே மக்களுடைய புகழ் ஒரு எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு
என்ன அளவுகோல் அல்ல நம்மை நமது மார்க்கத்தினுடைய அந்தஸ்தை தீர்மானிப்பதற்கு. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, பிரபலத்தை பெற்றுத்தரக்கூடியவற்றை விட்டும் என்றளவு தவிர்ந்து கொள்ள வேண்டும். பிரபலத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களை விட்டும் என்றளவு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிரபலத்தை தேடி யாராவது ஆடை அணிந்தால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையினால் இடிவினுடைய ஆடையை அறிவிப்பான் என்பதாக சொன்னார்கள். பிரபலமான ஆடை என்பது விலை மதிப்பு கூடிய ஆடை மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்திலே குறிப்பிட்ட ஒரு விதத்திலே ஆடை அறிந்தால் அது சில வேளை விலை குறைந்த ஆடையாகவும் இருக்கலாம், விலை குறைந்த ஒரு ஆடையாகவும் இருக்கலாம். அந்த ஆடையை அணிவதன் மூலமாக அந்த சமூகத்திலே அவரை மதிக்கப்படுவதாக இருந்தால் அவர் அந்த ஆடையை தவிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த ஆடையை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எனவே பிரபலத்தை பெற்றுத்தரக்கூடியவற்றை விட்டு இயன்றளவு நாம் ஓடி தப்பிப்பதற்கு நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்கள், ஏழாவது மிகவும் பணிவை நாம் கடைக்க வேண்டும். இயன்றளவு நாம் பணிவுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். எவ்வளவுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்துக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பளித்தாலும், நாம் அமல் செய்வதற்கு வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பளித்தாலும், நல்ல பண்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் நமது நம்மை பணிவுள்ளவர்களாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். நமது பெருமையை மக்களுக்கு மத்தியிலே பேசி தெரியக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய வழிமுறை, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த உலகத்திலே பிரபலத்தை எதிர்பார்க்கிறார் அவருக்கு பிரபலம் கிடைக்க மாட்டாது. யார் அந்த பிரபலத்தை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டிய வழக்க வழிபாடுகளை ஈடுபடுவார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு அவரை பற்றிய நல்லெண்ணத்தை மக்களுக்கு மத்தியிலே போடுவான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸிலே பல ஆதாரங்களிலே நாம் பார்க்க முடியும். அதே போல எட்டாவது, நாம் நமது குறைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு மத்தியிலே உள்ள எவ்வளவோ பாவங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ குறைகள் நமது வாழ்க்கையில் இருக்கின்றன. எனவே இந்த குறைகளை மக்களுக்கு தெரியாது, நமக்குத்தான் தெரியும். எனவே யார் எங்களை புகழ்ந்தாலும் எவ்வளவு பாராட்டினாலும் நாம் என்ன செய்ய எப்படி சிந்திக்க வேண்டும், எனது எத்தனையோ குறைகள் இருக்கின்றன, நான் இவ்வளவு பாவங்கள் செய்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய புகழிலே எந்த விதமான பயனும் நமக்கு இல்லை என்பதை நாம் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அனைத்து நோயினுடைய அடிப்படையும் இந்த உலக மோகம், இந்த உலக மோகம் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலக மோகத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டால் அனைத்து நோய்களுக்கும் நாம் வைத்தியம் செய்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு அருள் புரிவாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.